ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியில் யோயோ போட்டியில் எந்த கிரிக்கெட் வீரர் பாஸ் ஆகுறாங்களோ அவங்க தான் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணிக்காண்டி விளையாட முடியும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா இந்திய அணிலேருந்து உடனே நீக்கிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய திறமையான வீரர்களுக்கு இந்திய அணியில் இடம் கிடைச்சும் இந்த யோயோ போட்டியினால் இந்திய அணிலேருந்து அவங்க நீக்கப்படுறாங்க. இந்த மாதிரி இந்த கிரிக்கெட் வீரர்களே பயமுறுத்துகிற இந்த யோயோ போட்டினா என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த யோயோ போட்டியில் பார்த்தீங்கன்னா பி பாயிண்ட்டில் தான் வந்து அந்த யோயோ போட்டியில் கலந்துக்கிற கிரிக்கெட் வீரர் நிற்பாங்க. அவங்க வந்து பியிலேருந்து சி பாயிண்ட்டுக்கு வந்து ஓடுவாங்க. பி பாயிண்ட்டுக்கும் சி பாயிண்ட்டுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா 20 மீட்டர் இடைவெளி இருக்குது, அதுதான் ஓடணும். அப்புறம் சி பாயிண்ட்லேருந்து மறுபடியும் பி பாயிண்ட்டுக்கு ஓடுவாங்க. இதுதான் வந்து முதல் ரவுண்ட். டோட்டலாக அவங்க 40 மீட்டர் ஓடணும், அதுவும் 13 செகண்ட்குள்ளே ஓடணும். அதுக்கப்புறம் இந்த பி பாயிண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வீரர் வந்து 5 மீட்டர் வந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க, அதுதான் வந்து ஏ பாயிண்ட். அவங்க வந்து 5 மீட்டர் வந்து மெதுவாக நடந்து போய்ப்பாங்க, மறுபடியும் ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்டுக்கு பொறுமையாக வந்து நடந்து வந்துப்பாங்க. டோட்டலாக முதல் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 40 மீட்டர் ஓடுவாங்க, 10 மீட்டர் வந்து ரிலாக்ஸ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி தான் 21 ரவுண்டும் வந்து அவங்க ஓடணும். ஆனால் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் வந்து செகண்ட்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த 40 மீட்டரை 10 செகண்டில் கடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 9 செகண்டில் கடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ரவுண்டுக்கும் செகண்ட்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். 21வது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்த 40 மீட்டரையும் 8 செகண்ட்குள்ளே கடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 21 ரவுண்டையும் கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ள எந்த வீரர் வந்து ஓடுறாங்களோ அவங்க தான் வந்து இந்த யோயோ போட்டியில் தேர்ச்சி பெற்றவராக அறிவிக்கப்படுவாங்க. 21 ரவுண்டில் ஒரு ரவுண்டில் கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ளே அவங்க ஓடலை அப்படின்னாலும் அவங்களை வந்து இந்த யோயோ டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனதாக அறிவிச்சிருவாங்க. அதனால தான் கிரிக்கெட் வீரர்களுக்கு இந்த யோயோ டெஸ்ட் ஆனது ரொம்ப கஷ்டமான ஒரு கேமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.